அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த நம்ம எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா இந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அபவுட் பாரோ வைரஸ். ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது நம்ம மூணு விஷயம் பார்ப்போம். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இதோட சிம்டம்ஸ் என்ன, வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும். ஸோ மூணு விஷயம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாரோ வைரஸ் பேஷண்ட் மாதிரி ஒரு நாய் போகுது, பாரோ வைரஸ் பேஷண்ட் நாய் ஒரு போகுது அப்படின்னா அங்கே பூப்பு போகுது அப்படின்னா நீங்கள் வாக்கிங் கூட போகும்போது அந்த நாய் வந்து இந்த பூப்பு கிட்டே போச்சு அப்படின்னா பாரோ வைரஸ் பரவும். அண்டு இப்போ எங்கள் நான் எங்கள் வீடு மாதிரி நீங்கள் மூணு நாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாய்க்கு பரவ வந்தால் கூட கண்டிப்பாக பரவும். அண்ட் இன்னொன்று உங்கள் வீட்டில் நீங்கள் தவக்கலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நாய்ங்க வந்து பிடிக்கிறது கேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ அதனால் கேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு பார்வம் இருந்து ஸோ வந்து நாய்களுக்கு பரவோம். ஸோ இது வந்து ஃபாக்ஸ் மாதிரி விலங்குகளுக்கும் பரவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுன்னு பார்த்துறோம். அடுத்தது இதோட சிம்டம்ஸ் என்ன, பேசிக்காக இதோட சிம்டம்ஸ் என்னென்னா மொதல் நாள் வாமிட் வரும், நல்லா எச்சியாக வாமிட் எடுக்கும், எதுவுமே சாப்பிடாது ஃபஸ்ட்டு, அடுத்து எச்சியாக வாமிட் எடுக்கும், தண்ணி குடிச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து லூஸ் மோஷன் போவோம், அதையும் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரத்தமாக கழியும். ஸோ அப்படி கழிஞ்சது அப்படின்னா அதுக்கு மேலே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டெய்லியும் ஒரு அஞ்சாறு நாள் நீங்கள் போய் டெய்லியும் போய் சிலைன் பாட்டில் இன்ஜெக்ஷன்லாம் போட வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து என்ன இப்போ நீங்கள் வந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எச்சியாக வாமிட் எடுக்குது ஒன்ஸ், எச்சியாக வாமிட் எடுக்கிறதுலாம் வேணாம், ஒன்ஸ் ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்லனாலே தேசத்தில் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருங்க. அண்டு அப்போ பார்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்வம் இருந்துச்சு அப்புறம்னா அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு டே கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா ரெண்டு நாளை ஸோ பார்வம் இருந்துச்சு அப்புறம்னா அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு டே கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா ரெண்டு நாளை காப்பாற்றிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து சும்மா அதுக்கு ஏதோ டிவாமிங் இருக்குது அப்படின்னு டிவாமிங் டேப்லெட் கொடுத்தா சரியாடுன்னு சொல்லிட்டு விட்டீங்க செகண்ட் டேனா, அப்போ வந்து லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கூப்பிட்டு போயிருங்க. எப்போ போன்ஸ் பிளட்டாக கழியுதோ அப்போ வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் பார்வம் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுனாலே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறது மட்டும்தான் நல்லது. ஸோ ஹோமில் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 91% நாய்க்கு வந்து ஆர்ஐபி வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் பார்வம்னு வந்துச்சு தெரிஞ்சிச்சுன்னா அலட்சியம் பட வேணாம், அலட்சியப்படாமல் நீங்கள் வந்து தயவுசெய்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் நாயை காப்பாற்றலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம நண்பர்களுக்கு, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பண்ணுங்கள். அண்ட் லிட்டில் பை ஃப்ரம் மீ பிசினஸ் சைனிங் ஆஃப்.